நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் அத்தாரிட்டியில அடுத்து பார்க்க போறது வெல். ஸோ வெல் எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிணறு. ஸோ கிணறு நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில அளவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த வெல்லோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 15 மீட்டர் ஃப்ரம் எனி ஆஷ்பிட், ரெஃபிஷ்பிட், எர்த் க்ளோசெட், பிரைவரி இந்த மாதிரி இடத்துல. அதே சமயம் நாட் லெஸ் தென் 18 மீட்டர் இன் கேஸ் ஆஃப் எனி செஸ்பிட், சோக்விட், போர்வோல், லெட்ரின் இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து 18 மீட்டர். அதே மாதிரி ட்ரீஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது, அதோட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து மினிமம் 1 மீட்டர் வந்து இருக்கணும். நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த வெல்லோட இந்த அவுட்டர் இந்த பாராபெட் கர்வ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து மினிமம் 1 மீட்டர் வந்து இருக்கணும் அபவ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து. ஓகே, இதுவே இம்பர்வியஸ் மெட்டீரியல் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துல அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.8 மீட்டரை விட கம்மியா இருக்கக்கூடாது. இன்கேஸ் டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேல் வந்து பண்றோம் அப்படின்னா, ஸோ கார்டனிங்காகவோ இல்லது இரிகேஷன் பர்பஸ்க்காகவோ மட்டும்தான் இந்த டெம்பரரி வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக தான் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.